वेलकम टू आदि शिवन व्लॉग्स इनकी तकाली ऊरगा एप्डी सेयरदन्रत पाकलां इदु कोरु ना 10 तकाली पळमा एडुत्तिरुक्केन अदु नल्ला पोडी पोडिया कट पण्णि वच्चिरुक्केन ओरु पैन सूडु पण्णिट्टु अदुल ओरु स्पून वेंदियम ओरु स्पून कडुगु कलर मार्र वरैक्कुम नल्ला वरुत्तु एडुत्तिरुक्केन इदु ओरु तट्टुक्कु माट्टिट्टु इदु नल्ला आर वच्चि इदु पोडियाक्कि एडुत्तु वच्चिरुक्केन पैन सूड़ पड़े और नालु टी स्पून नल सेतर स्पून कड़गु सेतर रे काज मिग सेतर कड़गु पुरिंजदुम पोडिया कट पनी वच्चर तकाली सेतर तक्काली ना मिक्स पड़ी विटकल ना वेग्र वे ना वदकाम स्टेज गैस आफ पड़े अरेकूँ अरेचिकल बट इतनी से रोम टेस्टा ना इत अरे अब से தக்காளி நல்லா வெந்துடுச்சு இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கேன் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் मिளகாய் தூள் சேர்த்திருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் இது நல்லா வேக வச்சுக்கலாம் இதல தண்ணிலாம் எதுவும் சேர்க்கவேனாம் தக்காளியில இருந்து வர தண்ணியே போதும் இப்போ இதல நான் ஒரு அரை கப் புளி தண்ணி சேர்த்திருக்கேன் புளி தண்ணியோட பச்சை வாசனை போற வரைக்கும் இத நல்லா குக்க பண்ணிக்கலாம் தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிச்சு எண்ணெய் எல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கடுகும் வெந்தயமும் வறுத்து அரைச்சு வச்சிருந்த பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா mix பண்ணிருக்கேன் ரொம்பவே சூப்பரான டேஸ்டான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிச்சு இது நம்ம ஒரு கண்ணாடி பாட்டல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் 3 to 6 मंथ வரைக்கும் இது வீணாகாம நல்லா இருக்கும் அதுலமே இந்த தக்காளி ஊறுகாய் சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க